வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னமெல்லாம் நீதானே என்னுயிர் காதலனே Episode-297. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சீன் ஸ்டார்ட் அட் அகிலாண்டேஸ்வர் இல்லம் இன் ஹால். எல்லோரும் பார்வையோட சீமந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண இன்விடேஷனை பார்த்துட்ருக்காங்க. ஐஸ்வர்யா ஆண்டி பார்வதிக்கு சாரியில் எடுக்கணும்ல? அகிலா ஆமாம்மா, அதை பற்றி தான் நானும் யோசித்தேன். ஒரு நாள் போயிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்வதிக்கு கண்ணாடி வளையல் வாங்கணும். ஆதி அம்மா. அகிலா சொல்ல ஆதி. ஆதிம்மா பார்வதிக்கு கண்ணாடி வளையல் நான் வாங்குறேம்மா. பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி ஓய் என்ன பார்க்குற, உன்னோட கைக்கு எல்லோரும் போட போகிற வேலையில் நான் வாங்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். பார்வதி ஸ்மைல் பண்ணுறா. அகிலா சரி ஆதி, உன் ஆசைப்படியே நீயே வாங்கிட்டு வா. ஆதி சரிம்மா. மீனாட்சி அகிலா சீமந்தத்தில் என் பொண்ணுக்கு நான் பண்ண வேண்டிய சிறை பண்ணிவிடுவேன். அகிலா உங்கள் இஷ்டம் மீனாட்சி. ஷாம் ஆண்டி நானே தங்கச்சிக்கு சீர் செய்வேன். ஐஸ்வர்யா ஆமாம் ஆண்டி, எங்கள் அம்மாவும் பார்வதிக்கு சீர் செய்வாங்க. பார்வதி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் விடுங்க. ஷாம் தங்கச்சிம்மா அண்ணா பண்ணுறது நீ வேணான்னு சொல்லக்கூடாது. மீனாட்சி ஆமாம்மா அம்மா பண்ணுறதையும் வேணாம்னு சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யா எங்கள் அம்மா இதே தான் சொல்லுவாங்க. பார்வதி பார்வதி சரி உங்கள் இஷ்டம் நான் தடுக்கலை. எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. மீனாட்சி அகிலா பார்வதியோட சிமந்த ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சதும் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அகிலா நானும் சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. சீமந்தம் முடிஞ்ச மறுநாள் போகலாம். மீனாட்சி ம் சரி அகிலா. எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க. பார்வதி அம்மா எனக்கு பசிக்குது. அகிலா அச்சோ என் செல்ல பொண்ணுக்கு பசிக்குதா, வாங்க எல்லோரும் சாப்பிட போகலாம். எல்லோரும் எழுந்து சாப்பிட போகிறாங்க. மித்ரா அத்தை நீங்கள் போங்க, நான் ராகுல் வந்தது சாப்பிட்றேன். அகிலா ராகுல் வந்தது சாப்பிட்டுமா, நீ மட்டும் சாப்பிடாம இருக்க போறியா, வாமா. மித்ரா இல்லாத அது வந்து அப்போ நான் வந்துட்டு மித்ரா சாப்பிட வருவான்னு வாய்ஸ் கேட்க எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. வாசலில் ராகுல் நிற்கிறாரு. அகிலா ராகுல் வாப்பா, ராகுல் உள்ள வர்றாரு. மித்ரா என்னாச்சு ஏன் லேட்டு? ராகுல் டிராஃபிக் அதான் வந்துட்டு நில்ல வீடு. மித்ரா சரி வாங்க சாப்பிட போகலாம். ராகுல் சரின்னு போகிறாரு. எல்லோரும் டைனிங் ஹாலுக்கு போகிறாங்க. பட்டமாக சர்வ் பண்ணி எல்லோரும் சாப்பிட்றாங்க. பார்வதி ஆதி கூட்டி விட்டுட்டு அவ்வளோ சாப்பிட்றான். மீனாட்சி உன் புருஷனுக்கு நீ தான் ஊட்டணுமா? பார்வதி ஆமாம், மாமா கூட்டுறது எனக்கு ஒரு சந்தோஷம். அது இப்போ மாமா கையில் அடிபட்டுருக்குல்ல, அப்போ நான் தானே மாமாவை பார்த்துக்கணும். எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆதி ஸ்மைலோட பார்வதி பார்த்து சாப்பிட்றாரு. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க. ராகுல் ஆதி ப்ரோ வாங்க சும்மா கார்டன் வரைக்கும் போயிட்டு வரலாம். ஆதி ராகுலை பார்க்குறாரு. ராகுல் வெளியே வாங்கன்னு கண்ணை காட்டுறாரு. ஆதிம்னு கண்ணசிக்கிறாரு. ஆதி பார்வதி நீ இங்கே இருந்து போயிட்டு வரேன். பார்வதி சிரிமம்மா. ஆதி ராகுல் வெளியே கார்டனுக்கு போக ஷாமனரும் கூட போகிறாங்க. அட் கார்டன் ஆதி சொல்லுங்க ராகுல் ஏதாவது பேசணுமா? ராகுல் ஆமாம் ப்ரோ, நான் நந்தினியை பற்றி விசாரித்தேன். அவள் அடிக்கடி சென்னை அவுட்டரில் காரில் போகும்போது சில பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு என்னமோ அவள் சென்னை அவுட்டரில் தான் எங்கேயோ இருக்கான்னு தோணுது. ஆதி கண்டிப்பாக அவள் சென்னை அவுட்டரில் தான் எங்கேயோ இருக்கா ராகுல். அவளை நான் பார்த்துக்குறேன், நீங்கள் இனிமேல் அவளை பற்றி விசாரணை பண்ண வேணாம். அந்த ரிஷிகாவோட மூவ் மட்டும் வாட்ச் பண்ணால் போதும். ராகுல் அவளை பற்றி விசாரிச்சம்ப்ரோ. அவள் அந்த ஊர் மக்கள்கிட்ட சைன் வாங்கின அடுத்தனாலே ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த மலை கிராமத்தை அவள் பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கா. ஆதி ம் அவள் ரொம்ப கிளேவராக மூவ் பண்ணுறா. அவங்ககிட்ட அந்த மலை கிராமத்தில் மீட்டு கொடுப்பேன். ராகுல் ப்ரோ நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான், ஆனால் உங்களை இனிமையாக பார்க்குறவங்களாம் உங்கள் வீக்னஸ் பார்வதி சிஸ்டர் தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் பண்ணுறாங்க. ஸோ பார்வதி சிஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஆதி நான் பார்த்துக்கிற ராகுல் என்ன மாரி யாரும் என் பார்வதிக்கிட்ட நெருங்கக்கூட முடியாது. ராகுல் சரி ப்ரோ, எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மீனாட்சி அப்போ நாங்கள் கிளம்புற அகிலா. அகிலா இருந்துட்டு நாளைக்கு போங்க. மீனாட்சி இல்லை அகிலா, வீட்டில் எல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்திருக்கோம், இன்னொரு நாள் வரோம். அகிலா சரி மீனாட்சி, பார்வதி சிமந்தத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடுங்க. மீனாட்சி கண்டிப்பாக வந்துடுற அகிலா. அகிலா ம் சரி மீனாட்சி. மீனாட்சி பார்வதி நாங்கள் போயிட்டு வரண்டா? பார்வதி ம் சரிம்மா போயிட்டு வாங்க. மீனாட்சி ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆதி ஃபோன் ரிங் ஆகுது. ஆதி ஃபோன் பேசிட்டுலேருந்து வெளியே போகிறாரு. பார்வதி அம்மா நான் ரூமுக்கு போகிறோம்மா. அகிலா சரிம்மா. பார்வதி மெழுதுவேலேருந்து ரூமுக்கு போகிறான். அட் ஆதி பார்வதி ரூம். பார்வதி பெட்டில் பில்லோவில் சஞ்சு உட்காந்து கையில் ஒரு ஆல்பம் பேக் எடுத்து ஓப்பன் பண்ணுறான். அதுலேருந்து ஆல்பம் எடுக்கிறா.
அதான் ஆதி பார்வதி வெட்டிங் ஆல்பம். ஃப்ரண்டில் ஆதித்யா வெட்ஸ் பார்வதின்னு போட்டிருக்கேன். ரெண்டு பேரும் மாலையும் கழுத்துமா வணக்கம் சொல்கிற மாதிரி பிக் இருக்கு. பார்வதி அதை தடவை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். ஆல்பமாக ஓப்பன் பண்ணுறான். அதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆதி பார்வதி தாலி கட்டுறது, நெத்தி வகுட்டில் குங்குமம் வச்சது, வெட்டி போட்டு விட்டது, அருதி நட்சத்திரம் பார்த்ததுன்னு எல்லா ஃபோட்டோஸையும் தொட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவள் கண் கலங்கி தண்ணி வருது, அதை தொடச்சிக்கிறான். பார்வதி மைண்ட் வைஸ், மாமா நம்ம கல்யாணம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணமாம்மா. அந்த சந்தோஷம் நடந்து ஒரு வருஷம் ஆக போதுன்னு நினைக்கும் போது எல்லாம் கனவு மாதிரி இருக்குமாம்மா. அவள் வயிற்றில் கையை வச்சு தடவி கொடுக்குறான். பார்வதி உங்கள் கூட சந்தோஷமாக வாழ முடியாதோன்னு எத்தனை நாள் எங்கண்ணே, நீங்கள் எங்கிட்ட கோவம் காட்ட போது கூட அதை பெருசாக எடுத்துக்கலாமாம்மா. உங்கள் கோவம் ஒரு நாள் தீரும்னு நம்பினமாம்மா. நான் நம்பின மாதிரி உங்களுக்கு எம்மையிலேருந்து கோவம்லாம் மாறி நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம். இன்றைக்கி அதுக்கு ஆதாரமாக ரெண்டு உயிர் என்னோடய வயிற்றில் இருக்குது. உங்களோட அன்பையும் காதலையும் மொத்தமாக பார்த்தேன். எனக்கு அது எப்போவும் குறையக்கூடாதுன்னு தோணுதுமாம்மா. நம்ம கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகியிருக்கலாம், ஆனால் உங்கள் மேலே எனக்கு இருந்த காதல் கொஞ்சம் கூட குறையலமாம்மா. இன்னும் பல மடங்கு அதிகமாகிட்டே தான் போகுது. மேரேஜ் ஆல்பமில் இருக்க ஆதி மேஜ் தடையை பார்த்து சின்ன ஸ்மைலோட ஐ லவ் யூ மாமா சொல்கிறான். ஸ்மைலோட அந்த மேரேஜ் ஆல்பமை அவன் நெஞ்சோட சேர்த்து அணிச்சிக்கிறான். ஆதி கூட இருந்த நாட்களை நினச்சி பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே பெட்டில் சஞ்சு உட்காந்துட்டு தூங்கிடுறான். ஆதி ரூம்க்குள்ள வந்து டோரை லாக் பண்ணி திரும்பி பார்வதி பார்க்குறாரு. பார்வதி மேரேஜ் ஆல்பமை அவன் நெஞ்சோட அணைச்சிட்டே தூங்குறா. ஆதி ஸ்மைலோட வந்து பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவள் கையிலிருந்து மேரேஜ் ஆல்பம் எடுக்கிறாரு. பார்வதி தூக்கத்திலே விடின் முனகிறா. ஆதி செல்லமே என்னடி இது, மேரேஜ் ஆல்பம் பார்த்துட்டு இருந்து அப்படியே தூங்கிட்டியா? ஸ்மைலோட பார்வதி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி நம்ம கல்யாணனால் நீ மறக்கவே முடியாத மாதிரி பண்ணுறேன் டிபொண்டாட்டி. உன் காலத்தில் இந்த நாளில் நான் தாலி கட்டும்போது எனக்குள்ளே பல குழப்பங்கள் இருந்துச்சு. என்னால் அந்த நாளை என்ஜாய் பண்ண முடியல. ஆனால் நம்ம ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியில் அந்த சந்தோஷத்தையும் சேர்த்து என்ஜாய் பண்ணுவேன். உனக்கு மாமா ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்க குட்டிமா, அது நீ தெரிஞ்சுக்க கொஞ்சம் வெயிட் பண்ண பொண்டாட்டி. ஆதி ஸ்மைலோட மேரேஜ் ஆல்பமை பேக்கில் போட்டு கபோர்டில் கொண்டு வச்சுட்டு வர்றாரு. பார்வதி மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு ஆதி பக்கத்தில் படுத்து பார்வதி ஹக் பண்ணிக்கிறாரு. பார்வதி தூக்கத்தில் ஆதி ஹக் பண்ணிக்கிறா. சீன் ஃபேட்ஸ், சீன்ஸ் டு ரிஷிகா ஹவுஸ். ரிஷிகா சோஃபாவில் உட்காந்துருக்கா. ஒரு பர்சன் அவளை பார்க்க வர்றாங்க. ரிஷிகா, ஹாய் பிரபா, அந்த ஆதியை பற்றி விசாரிச்சியா? பிரபா, ம், விசாரிச்சேன் மேம். அவருக்கு இப்போ எதோ அடிபட்டுருக்கு போல். அவர் ஒய்ஃப் பார்வதி கூட ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க. ரிஷிகா, ஓ, என்னாச்சுன்னு விசாரிச்சியா? பிரபா, அந்த ஆதியோட ஒய்ஃப்க்கு யாரோ டேப்லெட் மாற்றி கொடுத்துட்டாங்க போல். அதனால் அவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அவங்கள காப்பாற்ற காஞ்சிபுரத்தில் இருக்க மலையிலேருந்து மூலிகை எடுக்க போன ஆதியை ரவுடிஸ் அட்டாக் பண்ணதாக சொன்னாங்க மேடம். அப்புறம் ஆதி எப்படி மூலிகை எடுத்துகிட்டு வந்ததால் அவர் ஒய்ஃப் பொழிச்சிட்டாங்க போல. ரிஷிகா, அவன் தான் அந்த பார்வதிக்குள்ளனா உயிரே விடுவானே. பிரபா, மேடம், இன்னும் ரெண்டு வாரத்தில் ஆதியோட ஒய்ஃப்க்கு சீமந்தம். ரிஷிகா, ஓ, அவளுக்கு சீமந்தம் வேறையா? எப்படி நடக்குதுன்னு பார்க்குறேன். அந்த ஆதி என் வழியில் குறிக்க வந்துட்டான் இல்லை, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். ரிஷிகா எவில் ஸ்மெல் பண்ணுறா. சீன் ஃபேட்ஸ் அட் அகிலாண்டே ஸ்ரீலம் இன் ஷாம் சிந்து ரூம். ஷாம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. சிந்து வந்து ஷாம் பக்கத்தில் உட்காந்து அவர் ஷோல்டரில் சஞ்சுக்கிறா. ஷாம், என்னாச்சு சிந்து? சிந்து, ஒன்றும் இல்லை ஷாம், இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. ஷாம், என்ன சொல்கிற புரியல. சிந்து, ஆதி என்ன பருதி ரொம்ப கஷ்டப்பட்டாங்கள்ல, அவங்கள இப்போ சந்தோஷமாக பார்க்கும்போது தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஷாம், ஆமாம் சிந்து, பாவம் அவங்க. இன்னும் கூட அவங்கள விட்டு ப்ராப்ளம் மொத்தமாக போகல. சிந்து, என்ன ஷாம் சொல்கிறீங்க, இன்னும் ப்ராப்ளம் போலையா? ஷாம், ஆமாம் சிந்து, அந்த நந்தினியும் சும்மா இருக்க மாட்டா, ரிஷிகாவும் சும்மா இருக்க மாட்டா. கண்டிப்பாக தங்கச்சிக்கு நடக்க போகிற சீமந்தத்தில் கூட கண்டிப்பாக ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆதி கண்டிப்பாக அவங்களால வர ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தங்கச்சியை பத்திரமாக பார்த்துப்பான். இருந்தாலும் அவங்க சந்தோஷம் பாதிக்கப்படுமில்ல. சிந்து, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் ஷாம், பார்வதியும் பாவம். ஷாம், இப்போவும் மூணு உயிர், அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. அவள் நல்ல அப்படியே குழந்தைய பெற்றெடுக்கணும். ஷாம், எனக்கு அந்த கவலை தான் சிந்து. சிந்து, ஃபீல் பண்ணாதீங்க ஷாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஷாம், ம், சிந்து ஷாமை ஹக் பண்ணிக்கிறான். ஷாமும் ஸ்மைலோட சிந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சீன் ஃபேட்ஸ், சீன் ஷிஃப்ட்டும் ஆதி பார்வதி ரூம். பார்வதிக்கு தூக்கம் கழிந்து மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறான். ஆதி பார்வதி வயிற்றில் கையை வச்சு அவளை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காரு. பார்வதி அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவளுக்கு அப்போ தான் ஃபோட்டோவை கையில் வச்சு ஆதி பற்றி யோசிச்சு தூங்கிட்டது ஞாபகம் வருது. பக்கத்தில் பார்க்குறா, ஃபோட்டோ இல்லை. பார்வதி மைண்ட் வைஸ்,
மாமா பாட்டு எடுத்து வச்சிட்டாரா? மாமா எப்போ வந்தாருன்னு கூட தெரியலையே. பார்வதி ஆதியை பாட்டே படுத்துட்ருக்கான். ஆதிக்கும் தூக்கம் கலையுது. ஆதி கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்வதி ஆதியை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. ஆதியை ஸ்மைல் பண்ணுறாரு. பார்வதி, மாமா நீங்கள் எப்போ ரூமுக்கு வந்தீங்க? ஏன் எழுப்பல மாமா? ஆதி, நான் வரும்போது நீ தூங்கிட்டு இருந்த செல்லும், அதான் எழுப்பல. பார்வதி, ம், பார்வதி மைண்ட் வைஸ். மாமா ஃபோட்டோ பற்றி எதுவும் கேட்கல. பார்வதி யோசிச்சு ஆதி பார்க்குறா. ஆதி மைண்ட் வைஸ், கேடி நீ என்ன யோசிக்கிறேன் எனக்கு தெரியுண்டி, நான் அதை பற்றி கேட்கவே மாட்டேன். ஆதி பெட்டில் எழுந்திருக்கிறாரு. பார்வதி எழுந்து உட்கார்றா. ஆதி, குட்டி மணி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, பால் குடிக்கணும்ல. பார்வதி, ம், சரி மாமா, யோசிச்சு எழுந்து போகிறா. ஆதி சிரிச்சுக்கிட்டே பார்வதி போகிறத பார்க்குறாரு. பார்வதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரா. அப்புறம் ஆதி போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வராரு. ரெண்டு பேர் ஹாலுக்கு வராங்க. அகிலா வாங்கப்பா. ஆதி பார்வதி சோஃபாவில் உட்காடுறாங்க. அகிலாமா பட்டமாவை பார்வதிக்கு பால் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆதி காஃபி கொண்டு வர சொல்கிறாங்க. பட்டமா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. ஆதி பார்வதி குடிக்கிறாங்க. அகிலா, ஆதி நாளைக்கு நானும் அப்பாவும் கோயிலுக்கு போய் இன்விடேஷனு சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிட்டு முதல்ல மீனாட்சி ஃபேமிலிக்கு தாக்ஷாயணி ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அப்புறம் மற்ற ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கொடுக்குறோம். ஆதி, சரிம்மா. அகிலா, ஐஸ்டேஸ்லேருந்து நீங்கள் வரீங்களாம்மா? ஐஸ்வர்யா, ம், வரோம் ஆண்டி. அகிலா, சரிம்மா. எல்லோரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஆதி பார்வதி டேப்லெட் கொடுத்து அவளும் போட்டுக்கிறான். அப்புறம் ரெண்டு பேர் தூங்குறாங்க. சீன் ஃப்ரீஸ்டு. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.